துவங்கியிருக்கு. நீங்க எலெக்ஷன் கமிஷனா இருந்தா ஒண்ணு உங்கள்ட்ட ஐடி இருக்கணும், இல்ல நாங்க தான் இன்னொரு ரெப்ரசன்ட் பண்ற தன்மை இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க வந்து நாங்க இங்க எல்லாரையும் ஓட்டிருக்கான்னு செக் பண்றோம், ஓட்டிருக்கான்னு செக் பண்றோம் வந்து எந்த அடிப்படையில செக் பண்றீங்கன்ற காரணம் ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு என்ஜிஓவா எடுத்து கவர்மெண்ட் இதை செக் பண்ணணும்னு கொடுத்துருக்கா, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஏற்கனவே ஆர்கே நகர்ல என்ன ஃபேமஸ் எப்படி ஃபேமஸ் எல்லாமே தெரியும், அவர் முதல்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் மறுபடியும் மக்கள்கிட்ட அதே கொண்டு போய் சேர்த்தாதீங்க. ஓட்டு செக் பண்றதுக்கான ரீசன் எங்களுக்கு தெரியாதா? நீங்களாவது மாற்றுங்க, இல்லை மற்றவங்களை மாற்றி அமைக்க சொல்லுங்க போதும். வந்து வேலைங்களை கட்சியில் போட்டிடுற அரசியல்வாதிகளை மக்கள் நல பணிகளை செய்து வாக்குகளை சேகரிக்க சொல்லுங்க. 1000 2000 கால்நாக்கம் 50 காசு மக்களோட ஓட்டை விற்கிறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க எல்லாருமே. நாளை 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 நோட்டை தூக்கி அவன் முகத்தில் விருத்தி அடிச்சா தான் சரி வரும். இந்த ஊர்ல ஒரு சாதாரண குடி தண்ணியை சரி பண்ணி போக முடியல. வீடு வீடுக்கு இருக்கிற எல்லாருமே குடத்தை வச்சுக்கிட்டா அதையும் மீறி பைப் லைன் போட்டா சேர்த்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்ய முடியல. பிளான் பண்ணி திட்டமிட்டு நோட்டை வந்து கொடுக்கறது போட்டு அவங்க செயல்பாடா இருக்கு. நீங்களாவது எல்லாரும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாற்றி அமைங்க சார். ஆமா.